மார்க்கெட் ராஜா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். முதல்ல வந்து சுரபி மோகன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டீமை ஒருங்கிணைக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தை நீங்கள் படம் வந்து இந்த இன்றைக்கி பார்த்ததில் இல்லாத நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு படை. அதை வந்து இந்த மாதிரி ஒரு டீமால் மட்டும்தான் ஒருங்கிணைக்க முடியும். இது வந்து முதல் விஷயம். அப்புறம் டைரக்டர் சரண் சார், அவர்கிட்ட வந்து எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ அவர் வந்து எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்துருக்காருன்னு தெரியும். வெற்றி படங்கள்னு மட்டும் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ண எல்லா படத்துலேயும் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக பாடல் இது வரைக்கும் ஒரு ஹிட்டான வரிசையிலையும் அதுவும் நம்ம பாடலும் இருக்கணுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தில் சரண் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து என்னோடய முக்கியமான ஒரு தருணமான கருத்துறேன். அதுவும் இல்லாமல் சைமன் கிங் அவர்களோட வந்து நான் பணிபுரிவது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அவரோட நிறைய பணியாற்றிட்டு வரேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படத்தோட ஹீரோ ஹாரர் சாரை பற்றி சொல்ல போகணுன்னா நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ 90களோட இறுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இன்றைக்கி தலைன்னு அப்படின்னு கூப்பிட்ற தலை அஜித் அவர்கள் வந்து நடிச்சுட்டு இருக்கும்போது அஜித் அவர்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். காதல் மன்னன் சரண் சாரோட படம் நடித்ததுக்கு அப்புறமா அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். அதே மாதிரி தான் விக்ரம் சாரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெமினிக்கு அப்புறம் வந்து விக்ரம் சாரை பயங்கரமாக எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அகெயின் மாதவன் சார், ஜேஜேக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தாலும் ஜேஜேக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ஆரவ சார் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும். அகெயின் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சரண் சார் படத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸை வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க தமிழ் மக்கள். ஸோ அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து காவியா அவர்கள் வந்து இந்த படத்திலேருந்து தமிழ் மக்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. காமெடியெல்லாம் வந்து த்ரூ அவுட் படத்தில் வந்து நீங்கள் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி சிரிப்பீங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய காமெடியெல்லாம் இருக்குது படத்தில். நீங்கள் வந்து எல்லோரும் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். ஒன்று இன்றைக்கி பார்த்த பயிலாமான்ற பாடல், இன்னொரு பாடல் ஒரு அம்மா சாங்கு. அது ரொம்ப சென்டிமெண்ட்டான படத்தில் வர சாங்கு. அங்கே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நாளாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பம் குடும்பமாக கொண்டாடக்கூடிய படமாக இது இருக்கும். எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It's caught in the crossfire.